94வது வருஷம் அப்பளவை திருவிழாங்க இது. வருஷம் வருஷம் நடக்கிறது இது. தேவாரம் எல்லாமே பாட்டு கச்சேரியெல்லாம் 3 நாள் விழா இது. அந்த அப்பர் மடம் வந்து பழமை வாய்ந்த படம் இது. அதை வச்சு ஊர்வலம் வரும் பொழுது திருவெல்லாம் முடிச்சுட்டு போய் என்ட்ரன்ஸில் போய் திருப்பும் பொழுது ஹெச்டி லைனில் போய் பின்னாடி தள்ளிட்டு போனோன்னா இழுத்துட்டு போயிடுச்சு. ஹெச்டி லைனில் போய் அடிபட்டோன்னே எல்லாத்தையும் வண்டியில் இருந்தவங்கலாம் தேரில் தேங்காய் உடைச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இருந்தவங்கலாம் தூக்கி எறிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சு எல்லாம் ஓன எரிஞ்சிக்கிட்டு இருந்தோன்னு தான். அப்பர் சாமி திருவிழா நடந்ததில் தேர் தள்ளிட்டு போனோம். தள்ளிட்டு போகும்போது ஹெச்டி லைனில் பட்டுருச்சு. பற்றோன்னா எல்லோரும் சாக்கு அடித்தோன்னா கீழே எல்லாம் சாமி கும்பிட்டு தண்ணி ஊற்றுவாங்கள்ல, அதனால பாக்கி பேர்த்தையும் இழுத்து விட்டுருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்துக்கு மேலே இறந்துருக்கு. டேர்னிங் திருப்பும்போது ஹெச்டி லைனில் டச் ஆயிடுச்சு. டச் ஆனோன்னா தூக்கிடுச்சு. அந்த தேரில் இருந்தவங்களும் காலி, கொஞ்சம் எட்டி இருந்தவங்க பக்கத்தில் இருந்தவங்களும் அந்த தண்ணி ஈர தண்ணி இருக்குங்களா சாமி ஊற்றுவோம்ல, அந்த தண்ணியில் பட்டவங்களும் இன்னும் சில பேர் கொஞ்சம் இது சீரியஸாக இருக்காங்க. மொத்தம் 17 களிமேடு பிரிவிலிருந்து தேர் எலக்ட்ரிக்கல் ட்ரான்ஸ் ஆனதுனால ஒரு 15 பேர் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. 10 பேர் இறந்த நிலையில் சடலங்களாக கொண்டு வரப்பட்டனர். இந்த 15 பேரில் வந்து ஒரு பெண், மீதி 14 ஆண்கள். இங்கே வந்து ஒரு சின்ன பையன் வந்து பேடாகி இறந்துட்டார். இப்போ மீதி பேஷண்ட் எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கிறாங்க. அதுக்கு தேவையான சிகிச்சை உபகரணங்கள் மருந்துகள் எல்லாம் நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிறது. தேவையான சிகிச்சைகள் ஒரு குழுவாக செயல்பட்டு கொடுத்து வருகிறோம். மீதி பேரெல்லாம் ஸ்டேபிளாக தான் இருக்காங்க, ஒன்றும் உயிருக்கு ஆபத்து கிடையாது. நாங்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவோம். 2:30 2:45 இருக்கும். சாமி கும்பிட்டு லாஸ்ட்டாக முடிஞ்சு கோவிலுக்கு போகிற நேரம், அந்த நேரத்தில் டேன் பண்ணும்போது பையனை இழுக்கும்போது ஜென்ரேட்டர் வந்து பேக் அந்த வீலில் மாட்டிடுச்சு. வீலில் மாட்டினோன்னே அந்த சரி ரிவர்ஸில் எடுப்போம் அப்படிங்கும்போது அந்த ஜென்ரேட்டர் எடுக்கும்போது அது லைன் பட்டுருச்சு. லைன் பட்டோன்னு ஃபயர் ஆகிடுச்சு. அதுதான் தேர் ஃபயர் ஆகிடுச்சு. சரி டயர் ஃபயர் ஆகணும். அந்த தண்ணி ரோட்டில் தெளித்து வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி ஊற்றுவோம்ல தேருக்கு, அந்த தண்ணி ரோட்டில் பட்டதுனால அந்த இதுக்கு ஃபயர் ஆகி ஃபுல்லாக ரோட்டில் நிற்கிறவங்களாம் இதாகிடுச்சு. சாக்கடிக்க ஆரம்பிச்சு சில பேர் இறந்துட்டாங்க. சில பேர் கைகால் வலியோட மயக்கத்தோடு இருக்காங்க. மின்சாரம் பாய்ந்ததில் 3 சிறுவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் களிமேடு பகுதியில் தேர் திருவிழாவின் போது 10க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இருக்கும். சாமி கும்பிட்டு லாஸ்ட்டாக முடிஞ்சு கோவிலுக்கு போகிற நேரம், அந்த நேரத்தில் டேன் பண்ணும்போது பையனை இழுக்கும்போது ஜென்ரேட்டர் வந்து பேக் அந்த வீலில் மாட்டிடுச்சு. வீலில் மாட்டினோன்னே அந்த சரி ரிவர்ஸில் எடுப்போம் அப்படிங்கும்போது அந்த ஜென்ரேட்டர் எடுக்கும்போது அது லைன் பட்டுருச்சு. லைன் பட்டோன்னு ஃபயர் ஆகிடுச்சு. அதுதான் தேர் ஃபயர் ஆகிடுச்சு. சரி டயர் ஃபயர் ஆகணும். அந்த தண்ணி ரோட்டில் தெளித்து வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி ஊற்றுவோம்ல தேருக்கு, அந்த தண்ணி ரோட்டில் பட்டதுனால அந்த இதுக்கு ஃபயர் ஆகி ஃபுல்லாக ரோட்டில் நிற்கிறவங்களாம் இதாகிடுச்சு. சாக்கடிக்க ஆரம்பிச்சு சில பேர் இறந்துட்டாங்க. சில பேர் கைகால் வலியோட மயக்கத்தோடு இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள களிமேடு என்னும் பகுதியில் அப்பர் கோயில் ஒன்று இருக்கிறது. இந்த ஆலயத்தில் 94வது குரு பூஜை விழாவை ஒட்டி தேர் திருவிழா நேற்று இரவு நடைபெற்று இருக்கிறது. சுமார் 10 மணி அளவில் தொடங்கிய இந்த தேர் திருவிழாவில் 12 மணி அளவில் அந்த தேரை நிலைக்கு கொண்டு வருவதற்காக அந்த ஊர் மக்கள் வரும் பொழுது ஒரு இடத்தில் தேர் திருப்ப வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் தேரில் வந்து அந்த தேரோடு இணைத்திருந்த ஜெனரேட்டர் வந்து சிக்கிக் கொள்வதால் அதை எடுப்பதற்காக தேரை பின்னோக்கி இழுக்கிறார்கள். அப்படி பின்னோக்கி இழுக்கும் போது அந்த தேரின் ஒரு பகுதி மேலே இருந்த உயர் மின்னழுத்த கம்பியில் உரசியதால் உடனடியாக தேர் தீக்கத்துக் கொள்கிறது. இதில் தேரில் இருந்த 2 பேர் மற்றும் தேரை சுற்றி நின்ற பொதுமக்கள் உட்பட பல பேர் அந்த தீக்காயம் அடைகிறார்கள். மேலும் உடனடியாக இந்த சம்பவம் தொடர்பாக ஆம்புலன்ஸில் வரவழைக்கப்பட்டு அந்த தீ விபத்தில் பலியானவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களை தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்துச் செல்கிறார்கள். அரசு மருத்துவக் கல்லூரிக்கு செல்லும் முன்னரே 10 பேர் உயிரிழந்து விடுகிறார்கள். இந்த 10 பேரும் சடலங்களாகத்தான் அரசு மருத்துவமனை கொண்டு சேர்க்கப்படுகிறார்கள். அது தவிர ஒரு பெண் உட்பட மேலும் 15 பேர் காயங்களோடு அனுமதிக்கப்படுகிறார்கள். அங்கு அனுமதிக்கப்பட்ட பிறகு ஒருவர் உயிரிழந்து விடுகிறார். இதனைத் தொடர்ந்து மற்றவர்களுக்கான சிகிச்சை வழங்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்து தஞ்சை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் தெரிவிக்கும் போது கூட இந்த காயமடைந்தவர்கள் தற்பொழுது சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்காக தனியாக குழு அமைத்து தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் நிலைத்தன்மையுடன் இருக்கிறார்கள். அவர்களுக்காக தேவையான உபகரணங்கள், மருந்துகள் அனைத்தும் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். மற்றொரு புறம் காவல்துறையினரும் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மத்திய மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு சென்று மின்வாரிய ஊழியர்களிடம் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். அதே போல தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜும் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அங்கு அனுமதிக்கப்பட்டவர்களை பார்வையிட்ட பிறகு அங்கு இந்த சம்பவம் நடந்த இடத்தில் விசாரணை மேற்கொண்டு மற்ற விவரங்களையும் சேகரித்து வருகிறார்கள். இது தொடர்பான விசாரணையும் காவல்துறை தரப்பிலும் நிர்வாக ரீதியாகவும் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது, ஏன் 10 பேர் பலியா, 10க்கும் மேற்பட்டோர் பலியாக என்ன காரணம், உடனடியாக தீ விபத்து ஏற்பட்டவுடன் ஏன் அவர்களால் அங்கிருந்து தப்பிக்க முடியவில்லை என்கிற அந்த தகவல்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தவிர இந்த தேர் வரும்பொழுது அங்கு தண்ணீர் சூழ்ந்திருந்ததால் மற்றவர்கள் சற்று தொலைவில் இருந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இதனால்தான் இந்த உயிரிழப்பு குறைந்திருக்கிறது, அல்லது தேரை சுற்றிய நிறைய பேர் நின்று கொண்டிருப்பார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. தற்போது இந்த நள்ளிரவில் 12 மணி அளவில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. இந்த ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சந்தோஷமாக தொடங்கிய அப்பர் திருவிழாவில் இப்படி ஒரு சோகமாக நிகழ்வு அரங்கேறி இருப்பதை அடுத்து அந்த ஊர் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. அதே போல மருத்துவமனையிலும் தொடர்ந்து சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மற்றொரு புறம் காவல்துறை தரப்பில் விசாரணையான தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழ்மொழி அன்சர், இந்த விபத்தில் மீட்பு பணிகள் எப்படி நடந்து வருகிறது? கிட்டத்தட்ட தீயணைப்பு துறையினர் அந்த பகுதிக்கு வந்து தீயை அணைத்த உடனேயே, அணைப்பதற்கு முன்னதாகவே ஊர் மக்களும் முயற்சி செய்திருக்கிறார்கள், தீயை அணைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவம் நிகழ்ந்த உடனேயே அடுத்த கட்ட நடவடிக்கையாக உடனடியாக காயம்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டு விட்டது என்றாலும் கூட முதலுதவி அளிக்கப்பட்டு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய சூழ்நிலையில் தேரில் உள்ள தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த விபத்து முக்கிய காரணம் என்ன என்பது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். தந்தை மகன், அந்த சிறுவனின் தந்தையும் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அஜாக்கிரதையால் இந்த விபத்து நிகழ்ந்ததா, மேலே மின்வர கம்பி செல்வதை கூட பார்க்காமல் தேரை பின்னோக்கி இழுத்தார்களா, என்ன காரணத்திற்காக தேர் பின்னோக்கி இழுக்கப்பட்டது, ஏனென்றால் ஜெனரேட்டர் மாட்டியதாக அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மருத்துவத்தில் அனுமதிக்கப்பட்டவர்கள் இந்த சம்பவம் இப்படித்தான் நிகழ்ந்தது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழ்மொழி.